முதல் வகுப்பு கணக்கு கூட்டல். ஏற்கனவே நம்ம கூட்டல் கணக்குகள் செய்து பழகிட்டோம். இப்போ இன்னும் பயிற்சிக்காக நிறைய கணக்குகள் செய்வோம். இப்போ நம்ம முதல்ல பார்க்கறது மணிகளை பயன்படுத்தி எவ்வாறு கூட்டல் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ அந்த கணக்கை கவனிங்க. 5 + 1, அப்போ 5 மணிகள் எடுத்துக்கணும். அதுக்கடுத்து 1 க்கு 1 மணிகள் எடுத்துக்கணும். அப்போ மொத்தமாக சேர்த்து வச்சு கூட்டினோம்னா நம்மளுக்கு மொத்தமாக எத்தனை கிடைக்குது? 6. இப்போ 5 + 1 = 6. முதல் கணக்கு கவனிங்க. 2 + 3. இப்போ முதல்ல நம்ம எத்தனை மணிகள் எடுத்து வைக்கணும்? 2 மணிகள். அடுத்ததாக எத்தனை மணிகள்? 3 மணிகளை வைக்கணும். இப்போ மொத்தமாக சேர்த்துனா எத்தனை மணிகள் கிடைக்கும்? 5. 2 + 3 = 5. அடுத்து கவனிங்க, 4 + 5. 4 மணிகள் 5 மணிகள். மொத்தமாக சேர்த்தும்போது நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 9 மணிகள். அடுத்த கணக்கு 6 + 3. 6 மணிகள் எடுத்து வைங்க, அடுத்து 3 மணிகள். மொத்தமாக சேர்த்தனோம்னா எத்தனை மணிகள் கிடைக்கும்? 9 மணிகள். அடுத்த கணக்கை கவனிங்க, 3 + 3. இப்போ முதல்ல 3 மணிகள், அடுத்ததும் 3 மணிகள். இரண்டையும் சேர்த்து கூட்டணும்னா நம்மளுக்கு எத்தனை மணிகள் கிடைக்குது? 6. 3 + 3 = 6. இதே போல் இந்த கணக்குகளையும் நீங்கள் மணிகள் இல்லாட்டி பரவாயில்ல, சின்ன சின்ன கற்களை எடுத்து வச்சு அந்த எண்களுக்கு ஏற்ப கற்களை எடுத்து வைத்து எண்ணி இதற்கான விடைகளை உங்கள் புத்தகத்தில் செய்யுங்கள். அடுத்தது விரல்களை பயன்படுத்தி கூட்டல். உங்களுடைய கை விரல்களை பயன்படுத்தி எவ்வாறு எளிதாக கூட்டல் கணக்குகளை செய்யலாம் என்று பார்க்கலாம். வாங்க குட்டீஸ், இங்கே இந்த கணக்கை கவனிங்க. 3 + 5. அப்போ ஒரு கையில் 3 விரல் விட்டுக்கோங்க, இன்னொரு கையில் 5 விரல்கள். மொத்தமாக அந்த விரல்களை சேர்த்தி கூட்டுங்க, என்ன கிடைக்குது நம்மளுக்கு? 8. அப்போ 3 + 5 = 8. விரல்களை பயன்படுத்தி கூட்டுவோமா? கணக்குகளை கவனிங்க. 2 + 3 = 5. இது மாதிரியும் நீங்கள் எழுதி கூட்டல் செய்யலாம். அல்ல, அடுத்திருக்குது பாருங்கள், 2 + 3 எவ்வளோ வருது? 5. இது போலவும் செய்யலாம். அடுத்த கணக்குக்கு நம்ம போவோமா? 4 + 4. ஒரு கையில் 4 விரல் விட்டுக்கோங்க, இன்னொரு கையிலையும் 4 விரல் விட்டுக்கோங்க, சேர்த்து கூட்டுங்க. இப்போ எத்தனை கிடைக்குது உங்களுக்கு? 4 + 4 = 8. அங்கே சரியாக எழுதுங்க. அடுத்து நம்ம பார்க்கறது 5 + 1. அப்போ ஒரு கையில் 5 விரல், இன்னொரு கையில் 1 விரல், சேர்த்து கூட்டுங்க, என்ன கிடைக்குது? 6. அடுத்து 2 + 7. அப்போ நீங்கள் முதல்ல 7 விரல் விட்டுக்கோங்க, 2 கையிலையும் சேர்த்து 7 விரல் விட்டுக்கோங்க, அது கூட மறுபடியும் 2 விரல் விட்டுக்கோங்க. அப்போ மொத்தமாக நம்மளுக்கு எத்தனை கிடைக்கும்னா? 9. இன்றைக்கு மகிழ்ச்சி நேரத்தில் அந்த கணக்குகளை கூட்டுங்க, சரியான விடைக்கு டிக் அடியுங்க. 2 + 3 என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 5. அதுக்கு டிக் போடுங்க. அதே போல் மீதி உள்ள கணக்குகளையும் விரல் விட்டு கூட்டுங்க, சரியான விடைக்கு டிக் அடியுங்க. 8 உருவாக்கும் 2 எண்களை வண்ணமிடுக. அந்த வரிசையில் இருக்கிற எண்களை பாருங்கள், எந்த 2 எண்களை கூட்டினால் 8 வருமோ அதற்கு வண்ணமிடுங்க. முதல் கணக்கு அவங்க செஞ்சு காமிச்சிருக்காங்க. அடுத்த கணக்கிற்கு நாம் போவோம். பாருங்கள், எந்தெந்த எண்களை கூட்டினால் 8 கிடைக்கும்? 2 கூட இதை கூட்டினா நம்மளுக்கு 8 கிடைக்கும், 6. அப்போ அதுக்கு ஒரே வண்ணமிடுங்க. அடுத்த வரிசையில் பாருங்கள், எதை 2 கூட்டினால் 8 கிடைக்கும்? 5 + 3, அதற்கு வண்ணமிடுங்கள். வெவ்வேறு வழிகளில் 9 உருவாக்கும் எண்களை வட்டமிடுக. இங்கே கவனிங்க, 4 - 5 ஒரே வண்ணத்தில் இருக்க அந்த 2 எண்களை கூட்டினால் 9 கிடைக்கும். அதே போல் 1 - 8 கூட்டினால் 9 கிடைக்கும். கீழுள்ள வரிசை நாம் கண்டுபிடிப்போமா? 3 உடன் எதை கூட்டினால் 9 கிடைக்கும்? சரிதான், 6. 3 - 6 கூட்டினால் 9 கிடைக்கும். அடுத்தது 2 உடன் எதை கூட்டினால் 9 கிடைக்கும்? 7. அப்போ 2 - 7 ஒரு வண்ணம் தீட்டுங்கள்.
கூடுதல் 9 கொடுக்கும் எண்களை வட்டமிடுக. இங்கே எண்கள் கொடுத்துட்டாங்க. அங்கே எந்த 2 எண்களை கூட்டினா 9 கிடைக்குமோ அதுக்கு வட்டம் போடுங்க. 2 அவங்களே வட்டம் போட்டு காமிச்சிருக்காங்க இல்லையா. 4 5 7 2 மீதிக்கு நாம் செய்வோமா? 1 8 கூட்டினால் 9 கிடைக்கும். அடுத்து கடைசி வரிசையில் 3 6 நம் கூட்டினோம்னா 9 கிடைக்கும், அதுக்கு வட்டமிடுங்க. அடுத்து மனக்கணக்கு முதல் அமைப்பை உற்று நோக்கி விடுபட்ட அமைப்புகளை பூர்த்தி செய்க. முதல் வரிசையில் பாருங்களேன், கீழே 3 எண்கள் இருக்குது இல்லையா, அதில் 1 1 கூட்டினால் 2, அதுக்கு நேர் மேலே போட்டாங்க. அடுத்து 1 2 கூட்டினால் 3, அடுத்தது அந்த 2 3 கூட்டி 5 அப்படின்னு போட்டுட்டாங்க. அடுத்த கணக்குக்கு நம்ம வருவோமா? 2 3 1 3 எண்கள் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எந்த 2 எண்களை கூட்ட வேண்டும்? 2 3 கூட்டி அதற்கு மேலுள்ள கட்டத்தில் 5 எழுதணும். அடுத்தது 3 1 கூட்டி மேலுள்ள கட்டத்தில் 4. அப்போ அடுங்கு இருக்கக்கூடிய 5 4 கூட்டி என்ன எழுதுவோம்? 9. அதே போல் இதையும் செய்வோமா? 5 1 கூட்டினால் 6, 1 2 கூட்டினால் 3, அப்போ 6 3 கூட்டினால் 9. நீங்களும் சரியாக கூட்டி எழுதுங்கள். இங்கே இப்போ மனசுலேயே கணக்கு போட்டு வாய்மொழியாக விடை சொல்லுங்கள். இப்போ நான் கணக்கு சொல்கிறேன், பதில் நீங்கள் சொல்லுங்கள். அகிலன்கிட்ட 4 பென்சில் இருக்குது. முகிலன் வந்து மறுபடியும் 2 பென்சில்கள் அகிலனுக்கு கொடுக்குறான். ஏற்கனவே 4 பென்சில் இருக்குது, இப்போ மறுபடியும் 2 பென்சில் கொடுக்குறான். அப்போ அவங்ககிட்ட மொத்தம் எத்தனை இருக்குது கண்டுபிடிச்சிட்டிங்களா? எனக்கு கமெண்ட்ஸில் பதில் சொல்லுங்கள். அடுத்தது, ஒரு செடியில் 5 பூ பூத்துருக்கு, இன்னொரு செடியில் 3 பூ பூத்துருக்கு. அப்போ மொத்தம் எத்தனை பூக்கள்? ஏற்கனவே 5 பூ, இப்போ மறுபடியும் 3 பூ. அப்போ மொத்தம் எத்தனை? கரெக்டாக சொல்லுங்கள். அடுத்த கணக்கு, ரூபியோட பிறந்தநாளுக்கு அவங்க அப்பா 6 சாக்லேட் தராங்க, அவங்க அம்மா 2 சாக்லேட் தராங்க. அப்போ மொத்தம் எத்தனை சாக்லேட் இருக்கும்? ஏற்கனவே 6 சாக்லேட் அப்பா கொடுத்துட்டாரு, அதோட அம்மா இப்போ 2 சாக்லேட் கொடுக்குறாங்க. அப்போ 6 2 கூட்டி வாய்மொழியாக விடை சொல்லுங்கள். நீயும் கணித மேதைதான். இங்கே எண்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, 5 4 2 3, அதிலிருந்து 2 எண்களை எடுத்துக்கங்க, அதை கூட்டி கூட்டல் கூற்று உருவாக்குங்க. இப்போ 5 3 என்ன கிடைக்கும்? 4 2, இந்த மாதிரி கூட்டி நீங்கள் கூட்டல் கூற்று உருவாக்குங்க. அதே போல் உங்களுக்கு பிடிச்ச மறுபடியும் 2 எண்களை எடுத்து இங்கே இன்னொரு இணை எடுத்து அதுக்கான கூட்டல் கூற்றையும் உருவாக்குங்க. நீங்கள் திரும்ப திரும்ப அந்த எண்களை மாற்றி போட்டு போட்டு கூட்டல் கூற்று உருவாக்குங்க. உங்களால் எத்தனை விதமான கணித கூற்றுக்கள் உருவாக்க முடிந்தது அப்படின்ட்டு சொல்லுங்கள். உதாரணத்துக்கு சில கணக்குகள் நான் இங்கே கொடுத்துருக்கேன், நீங்கள் இது போல் உருவாக்குங்க.